ஒருத்தர் வந்து ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவர் வந்திருக்காரா இல்லையாங்கிறது கூட எனக்கு தெரியல, தெரியல இந்த கூட்டத்தில். செஸ் விளையாடலாமா சார்? கேரம் விளையாடலாமா சார்? இது ரெண்டும் வந்து இந்த லைட் ஆஃப் குர்ஆன் அண்ட் ஹதீஸ் அந்த வியூவில் இதுக்கு வந்து நம்முடைய மார்க்கம் என்ன விளக்கம் நமக்கு சொல்லி தருகிறது அப்படின்னு ஒரு செய்தியை முன்னாடி வச்சுருந்தேன். அஜர்த்து சொல்லாதீங்க, அஜர்த்து கேட்காத வரையும் பிரச்சனையே இல்லை, தப்பே இல்லை. எப்படி எந்த செய்தியும் தெரியாத வரையும் அல்லாஹ்வுத்தால பிடிக்கவே மாட்டான். தெரிஞ்சுக்கணுங்கிறது வேற, அதுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஏன் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு அடி விழுவோம். எப்படிங்க ஏன் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு அடி உண்டே தவிர தெரியாத ஒரு செய்திக்கு அல்லாஹ்வுத்தாலா பிடிக்க மாட்டான். அப்ப இந்த இடத்துல தெரியாம இருக்கிறது வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப தெரிய போகுது. அல்லாஹ்வுத்தாலா இந்த கேரம் செஸ்ஸினுடைய விஷயத்துல மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டா, சில பல கருத்து வேறுபாடுகள் இதிலே உண்டு உள்ளுக்குள்ள. ஆனா வெளிப்படையாக மொத்தமாக இஜிமாவாக நான்கு இமாம்கள் அதே போன்று எல்லா விதமான மொத்த இஜிமாக்களுடைய இஜ்மாவு இந்த இது என்ன கருத்து அப்படின்னு கேட்டா, அது வந்து தஹரீம், அது ஹராமாக்கப்பட்ட ஒன்று. எது? செஸ் விளையாடுறது இருக்கிறதே, அது ஹராமாக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டே நமக்கு ஃபத்துவாக்கள் நமக்கு தரப்படுகிறது. இந்த காலத்தில் உள்ள சவுதியினுடைய இப்னு பாஸினுடைய ஃபத்வாவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து ஃபத்வாவினுடைய கமிட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மஜ்மவுல் ஃபத்தாவா அந்த கமிட்டியாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் தஹரீமை நோக்கியே இதற்கு ஃபத்துவாக்கள் தருகிறார்கள். ஆனால் இதை போய் நெட்டில் யாராவது செஸ் நடிச்சு தேடினீங்க அப்படின்னு சொன்னால் கூடும்னு சொல்லிட்டு நிறைய பத்துவா வரும். என்னது கூடும்னு சொல்லிட்டு நிறைய பத்துவா வரும். அது பத்துவா இல்லை, பதுவா. அது ஃபத்துவாவா இருக்காது, பதுவாவா தான் இருக்கும். ஏன்னு கேட்டா எவன் எழுதுனான்னு யாருக்குங்க தெரியும்? அத்தாரிட்டி தெரியுமா? அத்தாரிட்டி யார்? அத்தாரிட்டி அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதரும் தான் நமக்கு அத்தாரிட்டி. அதனால வேற வேற இப்ப இந்த ஆஸ்பெக்ட்ல நமக்கு என்ன செய்யறாங்கன்னா, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இந்த அது பேர் என்ன, இந்த செஸ் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி உண்டான ஒரு விளையாட்டு நமக்கு இந்த காலத்துல நம்ம ஊர்ல இந்த குளிக்கு போட்டு விளையாடுவாங்க தெரியுமா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தாயம். தாயம் இல்ல, இந்த இல்ல கட்ட கட்டையா இருக்கும் குளிக்கு போட்டு விளையாடுவோம். ஆடு புள்ளி ஆட்டமா அது பேரு, நறுத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு புள்ளி ஆட்டமா எனக்கு தெரியல. ஆமா, பல்லாங்குடி இல்ல, கட்ட கட்டையா இருக்கும் சதுரங்க மாதிரி குளிக்கு போட்டு இது தாயம் கட்டை ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் நல்லா விளக்கம் தெரியும். அதனால அது பேர் அரபியில நர்தஷீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்தஷீர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்துட்டு சொன்னாங்க, இது வந்து ஜாஹிலியாக்களுடைய கேம்லிங்ல இருந்து ஒரு கேம்லிங்னு சொன்னாங்க. கேம்லிங்னா என்ன சொல்றது, சூதாட்டம். அவர்களுடைய சூதாட்டங்களிலிருந்து ஒரு சூதாட்டம். அதனால கண்மணிகளை விளையாடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களை தடுத்தார்கள். இது வந்து இது சொன்னது அலி ரதியல்லாஹு தாலா அவர்கள் சொன்னார்கள். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் நருத் அந்த விளையாட்டை விளையாடுகிறானோ அவன் எவன் வந்து அந்த நருது விளையாடுகிறானோ, ஃபக்க அன்னம சபக யதஹு ஃபீ லஹ்மே ஹின்ஸீரின் வதமே, பன்றியினுடைய இறைச்சியிலும் அதனுடைய இரத்தத்திலும் ஒருவர் கை நினைத்தார் என்று சொன்னார். வண்டி இறைச்சியை போட்டு இது பண்றாரு, அது ரத்தத்துல போட்டு நல்லா எந்த நிலைப்பாடோ அதுதான் இது விளையாடுறவனுடைய நிலைப்பாடு. கன்னம சபக யதஹு அல்லாஹுக்கும் அல்லாஹுவினுடைய தூதருக்கும் அவர் மாற்றம் செய்து விட்டார் என்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. கொஞ்சம் காலம் போச்சு, இந்த விளையாட்டு அப்பே வந்துருச்சு. இப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலங்கள்ல இந்த நருத் அப்படிங்கிறது இருந்துச்சு, குளிக்கு போட்டு விளையாடுறது. கொஞ்சம் காலம் கழிச்சு இந்த என்ன சொல்றது, இப்ப இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல செஸ், செஸ் விளையாட்டு அது வந்துருச்சு. அப்ப ஒரு நாள் நான் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அது மாதிரி விளையாடிட்டு இருக்கவங்களை கிராஸ் பண்ணி போறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, மாதி மா ஹாதிஹி தமாசுல் தமாசிலுல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன், என்ன இவைகள் எல்லாம் ஸ்டாச்சூஸ், என்ன இதெல்லாம் சூரத்து, அதை வச்சு விளையாடுறது என்னங்க? குதிரை கொலக்கட்டை எனக்கு தெரியாது அவ்வளவு. குதிரைன்ன உடனே அஜருத்தும் கூட நல்லா எக்ஸ்பர்ட்டா இருப்பார். அடுத்தது என்னன்னு தெரியல. அதே மாதிரி உள்ள பார்த்துட்டு கேட்டாங்க, இதெல்லாம் என்ன சிலைகள், இதற்கு போய் நீங்கள் என்ன வழிபடுவது மாதிரி அது கீழே குனிஞ்சு கிடக்கீங்களே, என்னப்பா இதெல்லாம் சிலைகளை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிய அப்படின்னு கேட்டுட்டு
அன்துலா லி அய் யமஸ் அஹதுக்கும் ஜம்ரன் ஹத்தா துத்ஃபியா கைரன் லஹு மின் அய் யமஸ்ஹா. ஒரு மனிதன் தீக்கங்கை கையில் எடுத்து அது அமந்து போகிற வரை கையில வைத்திருப்பது இதை பிடிக்கிறத விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. இதை பிடிப்பதை விட தீக்கங்க கையில தூக்கி வச்சுக்கிட்டு பிசாம இருந்துடலாம், அது சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப குரானினுடைய ஆயத்தின்படி இதற்கு அர்த்தம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யா யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு, நிச்சயமாக சத்தியமாக சாராயம் குடிபானம், ஹம்ர் அதாவது அந்த இதற்கு போதை தரக்கூடிய அந்த வஸ்து அல்கோஹால், வல் மைசிர் அதே மாதிரி என்னது சூதாட்டம், வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம், இப்படி ஒவ்வொரு வகையா அல்லாஹ் சொல்லிட்டு போறான். சொல்லிட்டு ரிஜ்ஸுமின் அமலி சைத்தான், குறிபார்ப்பது எரிவது, இதெல்லாம் வந்து என்ன சைத்தானுடைய செயல்களில் உண்டானதாக இருக்கும், சைத்தானுடைய செயல்களில் உண்டானதாக இருக்கும். நீங்கள் இவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள், அல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள், இவற்றை தவிர்ந்து கொண்டால் வெற்றி அடை. இன்னம சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதுக்கு என்ன தெரியுமா காஸ், இதுக்கு என்ன தெரியுமா காரணம், இன்னம நிச்சயமாக யுரீது ஷைத்தானு, ஷைத்தான் உங்களிடத்துல விரும்புவதெல்லாம், அன் யூகியா பைனகுமுல் அதாவத வல் பக்தா, உங்களிடத்திலே பகைமையையும் கோபத்தையும் தூண்டுவதற்குத்தான் இதை கொண்டு ஷைத்தான் விரும்புறான். இந்த செஸ் பத்தி ஒருத்தர் கேட்டவன அவர் சொல்றாரு, இன்னொருத்தவனை வீழ்த்துறது செஸ்ஸினுடைய நோக்கம் என்னங்க, மவ்வான நீனா பாத்துறனா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வினுடைய வசனம் என்ன சொல்றது, உங்களிடத்திலே பகைமையை தூண்டுகிற, இதுக்கு பேர் சிலவாறு அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கான், இன்டலெக்சுவல் இன்டெலிஜென்சின்லாம் சொல்றான், இதுக்கு வந்து யார் வந்து செஸ் விளையாடுறாங்களோ பெரிய அறிவாளி ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் வேற கொடுக்குறான். அல்லாஹ் சொல்லுகிறான் பகைமையை தூண்டும், இவனை எப்படி சாக்கிறது, அதுக்கு பேர் அறிவில்லை. மார்க்கம் சொல்லுகிறது நான் எப்படி வாழ்வேன், அவனும் எப்படி வாழ்வான்னு பாக்குறதுக்கு பேரு தான் அறிவே தவிர, இவனை எப்படி கவுப்போம், இவனுக்கு எப்படி குழி நோண்டுவோங்கிறதுக்கு பேரு சைத்தானுடைய பாஷையில வேண்டாம் அறிவாக இருக்கலாம். அல்லாஹ்வினுடைய நினைவுகளை விட்டு உங்களை தடுத்து, இன்னும் தொழுகையையும் உங்களை விட்டு அது ஹராபாக்கி உங்களை தூரமா தள்ளி விட்டுரும். பகல் அந்தும் முன்தகும், அல்லாஹ் கேட்கிறான் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு, நம்ம எப்போதும் சொல்ற மாதிரி அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளின் கடைசி பகுதி சிறப்பான அறிவை தரக்கூடியதாக இருக்கும். பகல் அந்தும் முன்தகும், நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டாமா கண்ணே, இந்த அளவுக்கு அறிவை சொல்லிட்டேன், சொல்லி முடிச்ச பின்னாடியும் தவிர்ந்து கொள்ள வேண்டாமா, அறிவுடையவர்களே விளங்குகிறதான் அல்லாஹ்வினுடைய வசனம் கேட்கிறது. அதனால வந்து இந்த மாதிரி செஸ் இருக்கிறது, இதுல வந்து அறிவு ரீதியான எந்த செய்தியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அறிவு ரீதியான ஏதாவது ஒரு செய்தி இருக்கா அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு வந்து உலக லெவல்ல பெரிய செஸ் ஆசாமியாக இருக்கக்கூடியவர் நம் நாட்டை சார்ந்த அந்த மனுஷர், உங்களுக்கு எல்லாம் பேர் தெரியும், இன்னைக்கு உள்ள வந்து பினான்சியல் ரீதியான இந்த பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட போய் அப்ப சந்தேகம் கேட்கலாம், எவ்வளவு பெரிய அறிவாளி, என்னங்க நீங்களே சிரிக்கிறிய, பெரிய அறிவாளிக்கு இதெல்லாம் சொல்ல தெரியணும்லங்க, ரொம்ப ஷார்ப் மைண்ட் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா, கழுதைகளை நாளைதான் விளையாடுறது, அதை உட்காந்து நெட்ல போட்டு இது எப்படி எப்படிலாம் ஆடினா எப்படி எப்படி போகும், எவனை தட்டலாம் அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு ஃபார்முலா போட்டு இப்படி இப்படி விளையாண்டா இப்படி ஆயிரும் எல்லாத்தையும் போட்டு அது ஒரு ரிசர்ச் பண்ணி முடிச்சு வச்சிருக்கான். இப்ப இந்த அறிவை வச்சு அப்ப என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்லணும், அவ சொல்யூஷன் ஒண்ணுக்கும் கிடைக்காது அப்படின்னு சொன்னா, இது பேரு சமுதாயத்துக்காக வேண்டி இதை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால மார்க்கம் சொல்லுகிறது இது ஹராம், இது ஹுருமத்து குறித்தானது, இதற்கு பின்னால் போவாதீர்கள். எந்த ஒரு அறிவு உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய சமூகத்திற்கும் அடுத்த மனிதருக்கும் உயிரினங்களுக்கும் பிரயோஜனம் தருமோ அதற்கு பேர் மட்டும்தான் அறிவே ஒழிய, அடுத்தவனை கவுத்துறது அடுத்தவனுக்கு குழி நோண்டுறதுக்கு பேர்லாம் அறிவு இல்லை. ஷைத்தானுடைய டிக்ஷனரியில வேண்டா அது அறிவாக கருதப்படலாம். அதனால செய்தியை கேட்டாச்சு, இனி யார் கேட்டாலும் இந்த செய்தியை சொல்லணும், எங்க விளையாண்டாலும் இந்த செய்திகள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லப்படணும், எல்லார் இடத்துலையும் நமக்கு தெரிஞ்ச இந்த செய்தியை போய் பல பேர்கிட்ட ஒன்னே குதர்க்கமா கேட்பான், சில பேர் இதுல வெறியோட தெரியுமா, மவான எந்த ஆளும் சாயா சொன்னார், அவர் துண்டை கலட்டிடுறம்மா நேரம் எங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்து இந்த ஆள் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, எனக்கு உடனே கூட்டிட்டு வந்து விடக்கூடாது, நம்ம செய்தியை சொல்லிட்டோம் எவ்வளவு பக்குவமா சொல்ல முடியுமா, நேரடியா போய் அல்லாஹ் உன்ன நரகத்துலதான் தூக்கி போடுவான் இதை விளையாண்டான்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டான், நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதனுடைய தாரங்கள் அதனுடைய பின் சூழ்நிலைகள் இதையெல்லாம் சொல்லி நம்ம தவிர்த்து கண்ணுப்பா. அல்லாஹ் சொல்லிட்டோம், அதுக்கு மேல ஒருத்தன் சொல்றான் நான் விளையாடத்தான் செய்வேன் உன் வேலையை பாருன்னா
நேர டைரக்டா அங்க கனெக்ஷனை போட்டு விட்டு ஓ வேலை திருந்தனா திருந்து திருந்தாட்டி போன நம்ம பாட்டுக்கும் போயிட்டே இருந்தவனா. இனி நாம் விளையாடக்கூடாது அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். என்ன செய்யணும்? நாம் இதுல போய் ஹெருமத் என்று சொன்ன பின்னால் அல்லாஹ் ரசூல் இடத்திலிருந்து தடை வந்திருக்கிறது என்று சொன்ன திரும்பி கூட பார்க்கக்கூடாது. நம்ம உலகத்திலே வாழ போற ஆண்டுகள் 60 70 தெரியாது. இருக்கிற வரை சரியான முறையில வாழ்ந்து அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதருக்கு பிரியமான முறையில வாழ்ந்து அவர்கள் எப்படி சொன்னார்கள் அப்படி வாழ்க்கையை கழிச்சிட்டு இம்மை மறுமையின் வெற்றியை இழுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை நாம் முடிப்பதற்குத்தான் ஆசைப்பட வேண்டுமே தவிர இது மாதிரி உள்ள காரியத்துல போய் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்குது நமக்கு தேவையில்லாத ஒரு செய்தி. ஆகவே இந்த நிலைப்பாட்டை சரியாக அல்லாஹுத்தாலா நம்மை விளங்க வைப்பானாக. இதுல தவறு எதுவும் இருந்திருந்தால் அல்லாஹுத்தாலா அதை திருத்தி கொடுப்பானாக. அதனுடைய அறிவையும் நமக்கு காட்டி தருவானாக. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன்படி வாழ்க்கையிலே செயல்படுகிற அறிவை அல்லாஹ் தருவானாக. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு வாழ்க்கையிலே தவிர்ந்திருக்கிற நசீபை அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.